ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரம்மா கேமிங் தான். ஸோ இந்த நம்ம பையன் பாட் மெயின் ஐஸ் பக்கம் போகிறோம். அது எப்படின்னா நெக்ஸ்ட்டு ரூட்டுக்கு போகிறது ஐஸ் பக்கம் போகிறோம். இந்த நம்ம ஜிம் பேச்சைக்கு போகிறோம். இந்த பேசுகிற பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் ஐஸ், கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஜிம் பேட்ச். எனக்கு கடைசியாக நம்மளோட கோச்சாக நம்மளை காப்பாற்றி விட்டுச்சுன்னு சொல்லணும். காப்பிச்சா முடியல, நம்ம எத்தனை அவுட் ஆகிருப்போம் நம்மக்கே தெரில. காப்பிச்சாமல் நம்ம அந்த கோஸ்டர் ஜிம்ப ஈஸியாகவே இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தேச்சிட்டோம். அதுதான் நெக்ஸ்ட் வழியில் இருக்க ட்ரைனர்ஸ்னால் முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே, நிறையா ட்ரைனர்ஸ் இருக்காங்க. மான்ஃபர் வச்சுலாம் முடிச்சால சின்ன சின்ன ட்ரைனர்ஸ் தான், கொஞ்சம் எல்லாம் லெவலப் பார்க்கட்டும் சொல்லி நான் பேட்டில் பண்ணிட்டேன். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தா வந்தோடனே வீட்டு போகிறாங்க. இப்போ தான் ஓகே, நான் ஜிம்மு எங்கே நான் தேடிக்கிட்டே இருந்தேன் வந்தோடனே. ஓகே, இப்போக்கு மேலே ஹீல் பண்ணலாமே, கொஞ்சம் பேட்டில் ஆகிடுச்சு. இப்போக்கு மேலே ஹீல் பண்ணிட்டேன். ஓகே, ஜிம் எங்கே நான் தேடிக்கிட்டே இருந்தேன். தேர கடைசியில் இந்த இடத்துல இருந்துச்சு, ஆனால் ஜிம்மில் அது முடிஞ்சு. பார்த்தா ஜிம் லீடர் இங்கே தான் இருக்காங்க, அந்த கான்டெஸ்ட் ஹாலில் இருக்காங்க. இங்கே போய் பேசினா அந்த ஜிம்மில் வருவாங்க. ஜிம் லீடர் கிட்ட போய் பேசுனா நம்மளுக்கு ஓகே, ஜிம்மில் மீட் பண்ணாங்க. ஓகே சார், நம்ம நெக்ஸ்ட்டு ஜிம்குள்ளே போயிடலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, அது தப்பான ரூட்டில் போனீங்கன்னா நீ திரும்பி ஏ இடத்துக்கே தான் வருவாங்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ கலர் போய் நம்ம கண்டுபிடிக்கணும். அது இந்த இடம் இந்த பசலை சால்வ் பண்ணவே எனக்கு பாதி நேரம் போயிடுச்சு. உண்மையே சொல்லப்போனால் இந்த பஸ்ஸில் சாலே பண்ண முடியலன்னு அந்தளவுக்கு கொஞ்சம் ரஃப் ஆச்சு. இந்த பக்கம் மட்டும் அடிக்கிறான்னு வச்சு போயிடுது, அடிக்க வச்சு வச்சு நம்மளை இதை பார்ப்போம். பாதி போராட்டம் போயிடுச்சு. உண்மையாக பார்த்தா இங்கே ட்ரையாங்கல் ஷேப் பிடிச்சிருக்காங்க. பார்த்தா அது வெளியே வந்துட்டோம். அப்படி என்னடா அது இப்படிலாம் காமிக்குது, என்ன தப்பு தப்பாக காமிக்குதுன்னு சொல்லி நான் பார்த்தா ரவுண்ட் ஷேப் காமிக்கு சொல்லி கரெக்டாக நான் ரவுண்ட் தேடிக்கிட்டே இங்கே கடைசியாக மாட்டிக்கிட்டேன். தப்பிச்சிடலான்னு பார்த்தா கடைசியில் மாட்டிக்கிட்டேன். கேஸே தான் இருக்குது. நாங்கள் சரி அது மக்க பக்கம்னு பார்த்தா நம்ம இதை முடிச்சு விட்டுச்சு. சரி, நம்ம லக்ஸரி எடுத்து முடிச்சோம். ஒரு வழியில் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இந்த வழியை. கண்டுபிடிக்கிறதுக்கு போது போதுன்னு ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கண்டுபிடிக்கவே. ஓகே கைஸ், வாங்க ஜிம் பே ஜிம் லீடருக்குள்ளே பேட்டில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு போய்க்குமா ரொம்ப சிம்பிள் ஈஸியாக முடிச்சாச்சு. செகண்டு போய்க்குமான் தாங்க எவ்வளோ டஃப்பு, ரொம்ப அழிக்கவே முடியாது. சூப்பர் சூப்பர் பொசிஷன் போட்டுக்கிட்டே இருக்குது, ஜெயிக்கவே முடியல. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஸ்டாப்ட்ராங்கன்னா டெட்டில் விட்டுருச்சு. ஓகே சார், நம்ம காட்சை முடிச்சா கூட ஹார்லி தான் கடைசியாக இருந்துச்சு. ஹார்லி எந்த பிரச்சனை பார்த்தா பீடு சும்மா இருக்கு, அது எச்சம் போய்க்க மாட்டேன். பீடு வச்சு நான் சூப்பர் போர்ஷன் போட்டுக்கிட்டு நான் காட்சை முடிச்சு முடிச்சா காட்சன் எவ்வளோ போயிடுச்சு திடீர்னு. உண்மைக்கார அன்எக்ஸ்பெக்ட் தான், அது எவ்வளோ போக நினச்சி கூட பார்க்கல. நான் நினைக்கிறேன் சார், நம்ம 25 தான் லெவல் எவ்வளோ நினச்சோம். ஓகே, செஞ்சோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சார். நீங்கள் கீழே கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி